उपभीतिनमुध्वपुण्ड्रवन्तम् प्रजगत्पुण्यफलम् त्रिदण्डहस्तम् शरणागतस्वार्थवाहमीडे शिखया शेखरिणम् पतिम् यतीनाम् अस्मद्गुरुपरम्परायै नमः. இதுபர்யந்தம் விலக்ஷணத்வாதிகரணம் தெரிவிச்சிட்டோம். இதுல என்ன கேட்டா, தர்க்கத்தை கொண்டு சாங்கிய ஸ்மிருதியில சொல்றதுதான் சரி அப்படின்னு கேள்வி வந்தது. அது தர்க்கமா இருந்தா கூட வேத விருத்தமான தர்க்கமா இருந்ததுன்னாக்க அதை அங்கீகரிக்க முடியாது. உன் தர்க்கத்திலையும் தோஷம் இருக்கு, ஆகையினால அது தப்பு அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டோம். அதன் பேர்ல சிஷ்டா பரிகிரகாதிகரணம் அப்படின்ட்டு அடுத்த அதிகரணம் ஆரம்பிக்கிறது. இதுல சிஷ்டா பரிகிரகாதிகரணத்துல என்ன அப்படின்னாக்கா, நீ வந்து பிரதான காரணவாதத்தை கண்டனம் பண்ண சரி, பிரதான காரணவாதம் கண்டிதம் அப்படின்னு நீ சொன்ன சந்தோஷம். ஆனால் அதுவானா பிரகிருதி தான் காரணம் அப்படின்னு சொல்றது, பரமாத்மா ஒத்துக்கலன்னு சொல்றது, அதுதான் சரி. ஆனால் இப்ப நாங்க கேட்க போறது இதர சாஸ்திரங்கள்லாம் இருக்கோம், பௌத்தாள், நையாயிக்கால், வைசேஷிகால், ஜெயினாள், சைவாள், இவெல்லாம் இருக்காளே, பரமாணு காரணவாதத்தை இவெல்லாம் ஒத்துட்டிருக்கா. இப்படி பரமாணு காரணவாதத்தை ஒத்துட்டு அந்த பரமாணு காரணவாதத்தை கொண்டு பார்க்கலாம், எல்லாரும் ஒரே காரணவாதம் தான், பரமாணு காரணவாதம் தான் ஒத்துட்டு இருக்கா. இது சம்வாத ஞானம், இது சம்வாத ஞானம். ஒரே மாதிரி சொல்ற எல்லாருமே இவ அத்தனை பேரும் பரமாணு காரணவாதம் தான் சரி அப்படின்னு இவ சொல்ற. இப்படி இவ சொல்றதுனால இந்த பரமாணு காரணவாதமே சரின்னு இருக்கட்டவே, ஏன்னா இவாளும் தர்க்கத்தை கொண்டுதான் சொல்றா, இவாளும் தர்க்கத்தை கொண்டே சாதிக்கிறா, அதுல பரமாணு காரணவாதம் தான் சரி, ஏன்னா எல்லாரும் பரமாணு காரணவாதம் தான் ஒத்துருக்கா, அதனால அதை ஏத்துக்கலாமே அப்படின்னு அவ ஆக்ஷேபிக்கிறா. இது என்ன, ஏன் அதை சொல்லணும் அப்படின்னாக்கா, இந்த சூத்திரத்துக்கு சூத்திரம் எப்படி இருக்குன்னா, ஏதே என்ன சிஷ்டா பரிகிரக அபி வியாக்கியாதா அப்படின் இருக்கு. ஏதேன இப்படி சாங்கியாருடைய தர்க்கத்தெல்லாம் நிராகரணம் பண்ணியாச்சு, ஆதரனால சிஷ்ட அபரிக்கிரக, சிஷ்டாகனா அவசிஷ்ட மீதி இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். அம்மன் பரி அபரிக்கிரகம்னாக்க வைதிகாலால அங்கீகரிக்கப்படாத பட்சங்கள் அவைகள்லாம் கூட இந்த இது பண்றது கண்டை கண்டிக்கப்பட்டதா ஆயிடுச்சு. வியாக்கியாதங்கள் அவைகள்லாம் கூட சமாதானம் சொல்லப்பட்டதா ஆயிடுச்சு அப்படின்னுட்டு இங்க இருக்கு. ஏதேன அப்படின்னு சொன்னாக்கா சாங்கிய பட்சத்தை கண்டனம் பண்ணியாச்சோ இல்லையோ அதனாலேயே அப்படின்னு அர்த்தம் வந்தது. அப்பயும் இவ கேக்குறா, ஏதேன சிஷ்டா பரிக்கிரகா அப்படி வியாக்கியாதான, சாங்கிய பட்சத்தை கண்டனம் பண்ணதுனாலயே இதர பட்சங்கள்லாம் கூட மீதி இருக்கிற பட்சங்கள்லாம் கூட அத்தனை பேரும் வியாக்கியாதாக நிராகிருதாக எல்லாரும் தள்ளப்பட்டார்கள், எல்லாருடைய பட்சமும் தள்ளப்பட்டதா எடுத்துக்கொண்டு இருக்கோம். அப்ப இது தனி அதிகரணம் எதுக்கு, போன அதிகரணத்தினுடைய நியாயம் தான் இது. போன அதிகரணத்துல எது சொல்லப்பட்டதோ அதுதான் இங்க சொல்லப்பட்டிருக்கு, அதனால போன அதிகரணத்துல அது சேர்த்து உள்ளாமே, இந்த அதிகரணத்துல எதுக்கு அதை சேர்க்கறீங்கோ, தனியா ஒரு அதிகரணமா ஒண்ணு பண்ணணுமான்னா. ஏன்னா சாஸ்திரக்காரால் என்ன பண்ணுவான்னாக்க, முடிஞ்ச பரியந்தம் அதிக அதிகரணங்கள்லாம் சொல்ல மாட்டான், அதிக கற்பனைகள் பண்ண மாட்டான், பதங்கள் கூட ஜாக்கிரதையா பிரயோகம் பண்ணுவார். வையாகரணால பத்தி ஒரு வார்த்தை சொல்லுவார், அதாவது சப்த சாஸ்திரம் வியாக்கரண சாஸ்திரம் கிராமர் அந்த கிராமர் பத்தி வருது, அதை பத்தி சொல்லச்சு சொல்லுவா, அதாவது ஒரு சப்தத்தை சொல்லச்ச
ஒரு பாதி மாத்திரை, பாதி மாத்திரை ததி பிளஸ் அத்திரை, நமக்கு எல்லாம் தெரிஞ்ச பதமே சொல்றனே, ததி பிளஸ் ஓதனம் தயிர் சாதம், ததி தயிர், ஓதனம் அன்னம், அத ததி பிளஸ் ஓதனம் தத்யோதனம் அப்படின்னு சொல்ற. ததி ஓதனம் அப்படின்னா அஞ்சு அக்ஷரம் ஆயிடுறது, அதே தத்யோதனம் சொன்னா நாலு அக்ஷரம் ஆயிடுறது. ஒரு அக்ஷரம் குறைஞ்சிருச்சுன்னுட்டு ஒரு புள்ள பிறந்த குழந்தை பிறந்தவனே எவ்வளவு சந்தோஷப்படுவான். அந்த அந்த மாதிரி சாஸ்திர ஒரு பதம் அதிகம், ஒவ்வொரு காவியங்கள்லாம் பிரயோகங்கள்லாம் பண்ணுவா பதங்கள்லாம், அதெல்லாம் அலங்காரம் வர்ணனை அப்படின்னு போயிடும். ஆனா சாஸ்திரங்கள்ல பாருங்க, து வா நனு இந்த மாதிரி எந்த சப்தம் போட்டாலும் அதுக்கு 12 அர்த்தம் சொல்லுவோம், ஒவ்வொன்றும் அர்த்தம் சொல்ற. அப்படி ஒரு பதத்துக்கே நீங்க பாக்குறீங்களே ஒரு அதிகரணம், தனியா ஒரு அதிகரணமே ஒண்ணு கல்பிக்கிறேன்னு சொன்னாக்கா அது அதிகம் இல்லையா, அது எதுக்கு கல்பிக்கணும் தேடி வரும். அதற்கு ஆதி தேசிக சங்கதின்னு இதுக்கு பேரு. அதாவது போன அதிகரணத்துல சொல்லப்பட்ட யுக்தி தான் இந்த அதிகரணத்திலையும் சொல்லப்பட்டிருக்கு, அது உண்மை. ஆனா யுக்தி பண்ணா இருந்தா கூட ஆக்ஷன் இருக்கு, அதெல்லாம் எல்லா சாஸ்திரக்காரர்களும் ஒத்துக்கிறார், நாங்க அத்தனை பேருமே பரமாணு காரணவாதம் ஒத்துன்னு இருக்கோம். நாங்க எல்லாம் பரமாணு காரணவாதம் ஒத்துன்னு இருக்கிறதுனால இந்த இடத்துல வந்து இத அங்கீகரிக்கலாமே, அதனால நீங்க வந்து பிரம்ம காரணவாதம் சொல்ல வேண்டாம், பிரம்மந்தான் உபாதானம் சொல்ல வேண்டாம். அப்படின்னா பரமாணுனா என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, இப்ப ஒரு வஸ்து எடுத்துக்கோங்க, ஒரு செங்கல் இருக்கு, அல்லது ஒரு கட்டம் இருக்கு, அல்லது ஒரு சொர்ண ஆபரணம் இருக்கு. அந்த ஆபரணம்ன்றது ஒரு மோதிரம், அந்த மோதிரத்தை எடுத்து பாருங்க அதுல எத்தனை அவயவங்கள் இருக்கு, ஒவ்வொன்னா பிரச்சனையே வாங்கும், கடைசியில பிரிக்கவே முடியாம கண்ணுக்கே தெரியாம சூக்ஷமா எது நிக்கிறதோ அது பரமாணு அப்படின்னு சொல்ற. அந்த பரமாணுவிலிருந்துதான் இந்த பிரபஞ்சமும் உண்டாகிறது, சூக்ஷமா இருந்த பரமாணு அதுல இருந்துதான் இந்த உலக பெரிய பிரபஞ்சமே உற்பத்தி ஆகிறது அப்படின்னு அவ சொல்ற. அஞ்சாய்க்காள் இந்த மாதிரி பரமாணு காரணமாகிறது, அதனால அதுவே இருந்துட்டு போட்டுமே, எல்லாம் நாங்க அங்கீகரிக்கிறோம். சம்வாத ஞானம் அப்படின்னு ஆக்ஷேபிக்கிறார், இதுதான் அதிக ஆசங்க. இந்த அதிகரணம் சொல்றதுக்கு மூலமான ஆக்ஷேபம் இதுதான். அதற்கு பதில் இப்ப சொல்றது, நீங்க பரமாணு காரணமாக தான் எல்லாரும் ஒத்துண்டிருக்கிறது உண்மைதான், ஆனால் ஒரே மாதிரி ஒத்துண்டிருக்கீங்களா, ஒரே மாதிரி ஒத்துக்கலையே, ஏன் அப்படின்னாக்க தர்க்க மூலம் தானே நீ சொல்லிட்டு இருக்கப்போ, தர்க்கத்தை கொண்டுதானே நீங்க சாதிக்கிறீங்க எல்லாருமே, அதுல பரமாணு சுரூபத்துல எத்தனை பேதம் இருக்கு சொல்லுங்க. பௌத்தன் என்ன சொன்னா, சர்வம் சூன்யம்னு சொல்லிட்டான், சர்வம் சூன்யம்னு சொல்றான் மாத்தியமிக பௌத்தன், அவன்தான் ரொம்ப தீவிரமான பௌத்தன், 4 பௌத்தா பின்னாடி வரப்போறது. இந்த இது முதல் பாதம், 2வது பாதத்துல
மூணாவது அதிகரணம் பௌத்த கண்டனம். அதுல பௌத்தாலெல்லாம் பிரிச்சு அழகா சொல்ல போற. அதுல இந்த மாத்தியமிக பௌத்தான்னு ஒருத்தன் இருக்கான், அவன் லோகத்துல ஒண்ணுமே கிடையாதுன்றான். அவன் தான் ரொம்ப உத்கிருஷ்டமான பௌத்தன், தீவிர பௌத்தன் அவன் தான். அவனுக்கு அடுத்தது யோகாச்சாரன்னு அவன் என்ன சொல்றான்னாக்கா, வஸ்து இல்ல எல்லாம் ஞானம்தான் இருக்குது அப்படின்றான். நான் வந்து ஒரு வஸ்துவை பாக்குறேன், ஒருத்தரை பார்க்குறேன், வீதியில போயிட்டு இருக்கேன், எங்க தமையனார் வர்றார், அவரை நான் பாக்குறேன். இப்ப தமையனார்னு ஒரு வஸ்து கிடையாது, அந்த தமையனார் எப்படி இருப்பாரு எனக்கு ஞானம் இருக்கு மனசுக்குள்ள, அந்த ஞானம் தான் வஸ்து மாதிரி தெரியறது, உண்மையிலேயே வஸ்து கிடையாது அப்படின்னு சொல்றோம். விஞ்ஞானாத்மவாதின்னு உனக்கு பேரு. இன்னொரு பௌத்தம் வரப்போறான், அவன் என்ன சொல்றான், வஸ்து இருக்கு ஆனால் அது பிரத்யட்சமா தெரியாது, அனுமானத்தினாலதான் அதை கொண்டு வரணும் அப்படின்னு அவன் சொல்றான். கடைசி பௌத்தன் இருக்கு ஆனால் அது பிரத்யட்சமாவே தெரியும், அனுமானத்தினாலையும் தெரியும் அப்படின்றான். ஆனா எல்லாருமே என்ன சொல்லிட்டான்னாக்க, லோகத்துல இந்த மூணு பௌத்தாலும் வைபாஷிகன் சௌத்ராந்திகன் யோகாச்சாரம், மூணு பௌத்தாலுமே எல்லாம் க்ஷணிக்கோன்ற, அதாவது பௌத்தாலேயே நாலு பேர் நீங்க, ஒத்தம் பரமாணு இருக்குது ஆனால் அது பிரத்யட்சமாவே தெரியும்னு ஒருத்தன் சொன்னான், அதுல சண்டை உங்களுக்குள்ள. இன்னொருத்தன் கிடையாது அனுமானத்தினாலதான் தெரியும்னு சொன்னான், அதனால உங்க ரெண்டு பேருக்கும் சண்டை. மூணாவதவன் வந்தான், இதெல்லாம் கிடையாது, அந்த எதுவுமே பிரத்யட்சமாவும் தெரியாது அனுமானமாவும் தெரியாது, ஏன்னா ஒரு வஸ்து இருந்தா தான் தெரியறதுக்கு, அந்த பரமானுன்றத கூட ஞான ரூபந்தான் அப்படின்னு சொல்றான். ஞான ரூபம் ஞான ரூபம்ன்றான். அதனால மூணு பேருக்கும் சண்டை. கடைசியில மாத்தியமிக வந்தான் சர்வசூன்யவாதி, அவன் வந்து ஏதாவது வஸ்து இருக்குது ஞானம் இருக்கு அப்படின்னு சொன்னாதானே, எதுவுமே கிடையாது சுச்சத்துவம் ஒண்ணுமே இல்லை சுச்சமா இருக்குது அப்படின்னு சொல்றதுதான் பிரதானம், அதுதான் பௌத்த காஷ்டையே. ஆகையினால பௌத்தன் வந்து இத மாதிரி சொல்றான். இப்ப இவாளுக்குள்ளேயே சண்டை, பௌத்த மதம்ன்றது ஒரு மதம், அதுல நாலு பேதம் இருக்குது, நாலு பேருக்குள்ள ஒத்தர ஒத்தர அடிச்சுக்கிறார். சரி, பரமாணு காரணவாதம்ன்றதுல நையாயகன் இருக்கான் வைசேஷிகன் இருக்கான், இவா ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட ஒத்து போறா. ஆனால் அவன் என்ன சொல்லிட்டான்னாக்கா, இந்த இந்த பரமாணுன்றது நித்தியம் அப்படின்னு சொல்றார், நித்தியமா இருக்குது அப்படின்னு சொல்றார். இப்ப இவா பரமாணு இருக்கு க்ஷணிக்கணும்னு சொன்னான் ஒத்தன், ஒண்ணுமே இல்லையான்னு சொன்னான், இவா நித்தியமா இருக்குது பரமாணு அப்படின்னு சொன்னான். ஜெயினன் வந்தான், இவன் நாலு பேரையும் அடிக்கணும், அதாவது பௌத்தனை நையாயிகனை வையா வைசேஷிகனை எல்லாரையும் அடிச்சுட்டு அவன் சொல்றான், ஜெயினன் மகாவீரருடைய மதம் சமய மதம் அப்படின்னு சொல்றமே சமண மதம், அவன் வந்து என்ன சொல்றான்னா அநேகாந்தவாதம் ஒருத்தன் இருக்கான், ஒரே வஸ்துல நித்தியம் நித்தியத்துவம் இருக்கு அனித்தியத்துவம் இருக்குது, அதனால பரமாணு வந்து நிச்சயமாகவும் இருக்கும் அனித்தியமாகவும் இருக்கும்லாம் அவன் பாட்டு குழப்பி விட்டு போடுறான். இப்படி ஒத்தருக்கு ஒத்தர் அடிச்சுக்கிறீங்கோ, ஒத்தருக்கு ஒத்தர் அடிச்சுக்கிச்ச, இதை எப்படி பிரமாணமா ஏத்துக்க முடியும்? சம்வாத ஞானம்னா என்ன அர்த்தம், ஒரே மாதிரி சொல்லணும், அயம் கடகா அயம் கடகா அயம் கடகான்றது எல்லாரும் ஒரே மாதிரி கடகா ரத்தோ கடகா பார்த்தேன் சேப்பு கடத்தை பார்த்தான், உடனே என்ன சொல்லணும், எல்லாருமே இது சேப்பு கடம் சேப்பு கடம் சேப்பு கடம் நாலு பேர் சொன்னாக்கா அது சம்வாத ஞானம், நான் பரமாணு காரணவாதத்தை ஒத்துப்பேன். ஆனால் இந்த பரமாணுன்றது ஒருத்தன் நித்தியம் சொல்லுவான், ஒருத்த நித்தியம் அனித்தியம் பண்ணுவான், இன்னொருத்தன் க்ஷணிக்க பண்ணுவான், இன்னொருத்தன் சூன்யம் பண்ணுவான், இப்படி மாத்தி மாத்தி சொல்றீங்களே, மாத்தி மாத்தி சொல்றீங்கோ, அப்ப அவன் நம்ம பார்த்து கேட்பான், அப்படியான பிரம்ம காரணவாதம் நீங்க சொல்றீங்கோ, அத்வைதிகள் பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யான்னு சொன்னா நீங்களும் எல்லாம் சத்தியம்ன்றீங்கோ, சரீராத்ம பாவத்தை ஒத்துன்றீங்கோ, துவைதிகள் வரா மாத்துவார், எல்லாம் சத்தியம்தான் ஆனால் சரீராத்மபாவம் கிடையாதுன்னு அவா சொல்றேன். இப்படி ஒத்தருக்கு ஒத்தர் ஒண்ணு மாதிரி சொல்றாளே, உங்களுக்கு விரோத நாங்க என்ன அது வாஸ்தவம், ஏன் விரோதம் இருக்கு, சர்வவேத பிரமாணம் ஒத்துக்கலாவா, வேதத்துல சொல்லப்பட்டது அத்தனையும் பிரமாணம் நாம சொல்றோம், ஆனால் அவ அத மாதிரி சொல்லலையே, வேதத்துல அபேரஸ்வரிய உண்டிதான் சரின்னு அவ சொல்லிட்டா அத்வைதிகள்,
வேதிகளோ வேதஸ்ருதி உண்டிதான் சரின்னு சொல்லிட்டா. ஆனால் எம்பெருமானாரோ சூத்திரகாரத்துல உள்ள என்ன தெரியுமா, வேதஸ்ருதி அபேதஸ்ருதி அதெல்லாம் ரெண்டுத்தையும் சேர்த்து வைக்கிறதுக்கு கடகஸ்ருதி எல்லாம் இருக்குன்னு ஒத்துக்கிறோம். அதனால எங்க பக்கத்துல நீ தோஷம் சொல்ல முடியாது, எங்க ராமானுஜ சித்தாந்தத்துல எல்லாம் சரியா அமையறது. அதே உங்க அனைத்து பேர் சித்தாந்தத்திலையும் தான் விபரீதமா இருக்குது. அப்படி விபரீதமா இருக்கிறதுனால அதை நாங்க அங்கீகரிக்க மாட்டோம். அதனால நீ சம்வாத ஞானத்தை கொண்டு எல்லாம் பிரமாணம் அப்படின்னு சொன்னா கூட அது தப்பு, அது தப்பு. அதனால இந்த அதிகரணத்தினால மீதி பேர்லாம் இருக்கா பாருங்க, யார் யாரு பிரம்ம காரணவாதத்தை தூஷிச்சுண்டு பரமாணு காரணவாதத்தை ஒத்துருக்காளோ அவளெல்லாம் கண்டனம் பண்றதுக்கோசரம் இந்த அதிகரணம் வருது. இப்போ வேதாந்தத்தை இப்ப ஸ்ரீசூக்திய சேவிக்கலாம். ஏதேன சிஷ்டா பரிகிரக அபிவியாக்கியாதா பரிகிரஹியந்தே வைதிகைஹி இது அபரிகிரக, வைதிகாலால பரிகிரஹியந்தே அங்கீகரிக்கப்படல, அவளால பிராமணிகமா இதெல்லாம் ஒத்துக்கப்படல வைதிகாலால, அதனால அவள்லாம் அபரிகிரகாள் அப்படின்னு அர்த்தம். பரிகிரகமே கிடையாது அவளுக்கு, அதனால அவள அபரிகிரகம் அபரிகிரகாக. சிஷ்டாச்சதே அபரிகிரகாச்ச, சிஷ்டாகனாக்கா அவசிஷ்டாக மீதி இருக்கிறவா அப்படின்னு அர்த்தம். மீதி இருக்கிறவா அவ யாரு, அபரிகிரகாக, இவனால அங்கீகரிக்கப்படாதவா, அங்கீகரிக்கப்படாதவா. வேத வைதிகாலுடைய பரிகிரகம், வேத பரிகிரகம் இல்லை அப்படின்னு அர்த்தம். அதாவது வேதத்தினால சொல்லப்படலை, பாஷ்யத்துல சாதிக்கிச்ச வேதத்துல சொல்லப்பட்டது இவளால சொல்லப்படலை, அதனால இவ அபரிகிரக அப்படின்னு அர்த்தம் பண்ணார். தீபத்திலையோ வைதிகாலால பரிகிரகம் பண்ணப்படாதவா, ரெண்டும் ஒரே அர்த்தம் தான். அங்க வேதத்தை சொல்லித்து இங்க வேத மார்க்க அனுயாயிகள் இருக்கா பாருங்க, அவள சொல்றது இது, அதனால அவளால அபரிகிரக பரிகிரகிக்கப்படாதவாள். சிஷ்டாச சிஷ்டால்னா அவசிஷ்டாள் அப்படின்னு அர்த்தம், நீதி பேர் சிஷ்ட. அதனால இது சமாசம், சிஷ்ட அபரிகிரகா, சிஷ்டா அபரிகிரகா அப்படின்னாக்கா ரெண்டு பதம், சிஷ்டைஹி அபரிகிரகான்னு அர்த்தம் கிடையாது. இது வந்து பாஷ்யத்துல இங்க என்ன அர்த்தம்னாக்க, சிஷ்டா சிஷ்ட சப்தத்துக்கு வைதிகைன்னு அர்த்தம் பண்ணிட்டார். அங்க சிஷ்டாகன்னா அவர் பரிசிஷ்டாக மீதி இருக்கிறவான்னு அர்த்தம் பண்ணார். சாங்கியன ஒண்டிதானே இப்ப சொன்னோம் போன அதிகரணத்துல, இந்த அதிகரணத்துல பரிசிஷ்டாக மீதி இருக்கிறவான்னு அர்த்தம் பண்ணார் பாஷ்யகாரர். ஆனால் வேதாந்த தீபத்துல சிஷ்ட சப்தத்துக்கு சிஷ்டைஹி வைதிகாலால அப்படின்னு அர்த்தம் பண்ணிட்டார். அங்க மீதி இருக்கிறவா இங்க மீதி இருக்கிறவா இல்ல, வைதிகாலாலன்னு சிஷ்ட சப்தத்துக்கு அர்த்தம் பண்ணியிருக்க. அதனால அங்க சிஷ்ட சப்தத்துக்கு மீதி இருக்கிறவான்னு சொன்னாக்கா என்ன அர்த்தம், சப்தத்தினாலேயே தெரிஞ்சு கொடுத்து காபில தந்திரத்தை கண்டனம் பண்ணினோம், தர்க்க அவளுடைய தர்க்கத்தை தூஷித்தோம், இப்போ மீதி இருக்கிறவாள்னு அந்த சப்தத்தினாலேயே சொல்லப்பட்டது சிஷ்ட சப்தத்தினால. ஆனால் இங்க என்ன அப்படின்னாக்கா, இங்க 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 என்ன அப்படின்னா, சிஷ்டர்களால் வைதிகர்களால் அபரிகிரக பரிகிரகிக்கப்படாதவர்கள் அப்படின்னு அர்த்தம் பண்ணிட்டு. அப்படின்னா யார் யாரு மீதி இருக்கிறவான்றது அர்த்தம் நம்மளே அறிஞ்சு புரிஞ்சுக்கணுங்க அப்படின்னு சொல்றது அது. அதனால தே அபரிகிரகஸ்த சிஷ்ட அபரிகிரக ஏதேன தர்க்க அப்பிரதிஷ்டான லட்சண, அவ தர்க்கத்தை கொண்டு ஆக்ஷேபம் பண்ணா சாங்கியன், அந்த சாங்கியனுக்கு அவனுடைய தர்க்கத்துக்கு பிரதிஷ்டிதத்துவம் இல்லை, ஏன்னா வேத விரோதமா இருக்கிறதுனால. அதனால தர்க்க அப்பிரதிஷ்டான லட்சண காபில ஸ்மிருதி நிரசன ஹேதுனா, காபில ஸ்மிருதிய நிரசனம் பண்ணிட்டு அந்த ஹேதுவனால அந்த காரணத்தினால பரிசிஷ்டாக யாராவது மீதி இருக்கிறவா
கணபக்ஷாதி ஸ்மிருதயோபி, அதாவது கணாதர் வைசேஷிக மதத்தை பிரவர்த்தித்தவர் அவருடைய ஸ்மிருதி. அது மாதிரி ஆதிசப்தத்தினால கௌதம ஸ்மிருதி, கௌதம சூத்திரங்கள், கௌதமன்றவர் நியாயசாஸ்திரத்தை எழுதினவர், வைசேஷிக தரிசனத்தை கணாதர் எழுதினார். இந்த மாதிரி இருக்கக்கூடிய இவாளுடைய ஸ்மிருதிகள் எல்லாம் கூட நிரஸ்தாக வியாக்கியாதாக, வியாக்கியாதாக நிரஸ்தாக எல்லாம் நிராகரிக்கப்பட்டன. அப்போ இங்க அதிகாசங்க என்னன்னு அதையும் சொல்றார், பரமாணு காரணவாதக சர்வசம்மதா. பரமாணு காரணவாதம்ன்றது சர்வசம்மதம், நான் எங்க எல்லாருக்கும் அதை ஒத்துட்டு இருக்கேன், நாங்க அத்தனை பேருமே. இது தேஷாம் தர்க்கசிய அப்பிரதிஷ்டதத்துவம், எல்லாரும் நாங்க ஒத்துட்டு இருக்கிறதுனால சம்வாத ஞானம் இருக்கு, அதனால இந்த எங்க தர்க்கத்துக்கு அப்பிரதிஷ்டிதத்துவம் கிடையாது, பிரதிஷ்டிதமா இருக்குது அப்படின்னு இது அதிகாசங்கா, அதிகமான ஆக்ஷேபம் இந்த இடத்துல. அதற்கு பதில் தர்க்கம் மூலத்துவ அவிசேஷா, நீங்க வேத மூலத்துவம் ஒத்துக்கல, தர்க்க மூலத்துவம் தான் நீங்க ஒத்துருக்கீங்க. தர்க்க மூலத்துவத்தை ஒத்துருக்கிறதுனால அவிசேஷா பரமாணுனாம், பரமாணுக்கு நீங்க எப்படி சொல்றீங்க, ஒருத்தர் சூன்யத்துவத்தை சொன்னார், இன்னொருத்தர் அத்ரவியத்துவத்தை சொன்னார், இன்னொருத்தர் அர்த்தாத்மகத்துவம் சொல்றார், இன்னொருத்தர் ஞானாத்மகத்துவம் சொல்றார். எப்படி அதாவது இல்லவே இல்லைன்னு ஒருத்தன் சொல்றான் பௌத்தன், இன்னொருத்தன் இது அத்ரவியம் அப்படின்னு சொல்றான், இன்னொருத்தன் திரவியம்தான் ஆனால் அது க்ஷணிகம்னு சொன்னான், இன்னொருத்தன் இது நித்தியம் அனித்யம் அப்படின்னு சொன்னான். இப்படி வஸ்துவா இருக்குது அல்லது ஞான ரூபமா இருக்கிறது அப்படின்னு மாத்தி மாத்தி இவாளுக்குள்ள அச்சுகிறார். அப்படி சொன்னதுனால அத்ரவியத்வாதி விவாதாச்ச, உங்களுக்குள்ளேயே வாதம் இருக்கே, உங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிறீங்கோ, அதனால தர்க்கசிய அப்பிரதிஷ்டிதத்துவமேவ, உங்க தர்க்கத்துக்கும் பிரதிஷ்டிதத்துவம் கிடையாது, அப்பிரதிஷ்டிதத்துவம் தான் இருக்கு. இது பரிகார, இது சமாதானம். ஆக இந்த இதர மதங்கள்லாம் பரமாணு காரணவாதத்தை அங்கீகரிச்சு இதர மதங்கள் எல்லாம் பரமாணு காரணவாதத்தை அங்கீகரித்தாலும் அவளுக்கு ஒத்தர புத்தர் அபிப்பிராய பேதம் இருக்கு, சண்டை போட்டுக்கிறா. ஏன்னா பௌத்த கிரந்தங்கள்ல ரொம்ப மோசமா இருக்கு, ரொம்ப மோசமா இருக்கும், ஒத்தர் ஒத்தர் அச்சுகிறது. அது அத மாதிரி அவ்வளவு வாத பிரதிவாதங்கள்லாம் அவள்தில் இருக்கு. ஆகையினால அங்க அந்த ஒத்தர ஒத்தர அடிச்சிக்க கூடிய ஸ்திதி இருக்கச்ச, இப்ப சம்பாத ஞானம் எப்படி வந்தது உங்களுக்கு, அதனால விருத்தமா இருக்கிறதுனால அந்த பட்சத்தை ஏத்துக்க முடியாது, அதனால எங்க பட்சத்தை நீங்க சொல்லவே முடியாது அப்படின்னு இந்த அதிகரணத்தினால சொல்லப்பட்டது. அடுத்த அதிகரணம் போக்திராபத்தி அதிகரணம் அப்படின்னு பேர். போக்திராபத்தி அதிகரணம் அப்படின்னாக்க, இப்ப போன அதிகரணங்கள்ல சொன்ன விஷயமே திருப்பி அவ என்ன கேட்கிறான், பௌத் சாங்கியன் எல்லாம் கேள்வி கேட்கிறார், இந்த பரமாத்மா நீ என்ன சொன்ன விலக்ஷணத்துவாதிகரணத்துல பரமாத்மான்னு ஒருத்தன் இருக்கான், அவனுக்கு இந்த பிரபஞ்சமே உடம்பா இருக்கு, சேதனங்கள் அசேதனங்கள்லாம் உடம்பா இருக்குன்னு சொல்லிட்டேன். அப்ப உடம்பா இருந்தாக்கா அந்த உடம்பு, அது ஏற்கனவே கேட்டோம் பாருங்கோ, உடம்பு இருக்கிறதுனால சுகதுக்கங்கள்லாம் உண்டா இல்லையா, சுகதுக்கங்கள்லாம் உண்டா இல்லையா, லோகத்துல அப்படித்தானே பார்த்துக்கிறோம், யாருக்கு உடம்பு இருக்கோ அவ சுகதுக்கத்தை அனுபவிக்கிறா. அதனால இந்த இடத்துல வந்து வாக்கியங்களும் இருக்கு, நகவி சசரீர சுதகா பிரியா பிரியோகோ அபயதரஸ்தி, உடம்போடு கூடி இருக்கிறவனுக்கு பிரியமோ அப்பிரியமோ, பிரியம்னாக்கா புண்ணிய பலம், அப்பிரியம்னாக்கா பாப பலம், இவைகள்லாம் நமக்கு வந்து ஒட்டின்றே இருக்கும். சரீரம் வந்துருத்தோம்னாக்க, சரீரம் இல்லைன்னாக்கா இவைகள்லாம் ஒட்டவே ஒட்டாது அப்படின்னு வாக்கியமே இருக்கு, சாந்தோக்கிய உபநிடத்துல இருக்கு. ஆகையினால இந்த பரமாத்மாவுக்கும் உடம்பு இருக்கு, நீதான் ஒத்துன்னு இருக்க,
உடம்பு இருந்தாக்கா அவனுக்கு சுகதுக்க அனுபவம் வரணுமே அப்படின்னு கேள்வி கேட்கிறான், சாங்கியம் கேட்கிறான். அதற்கு பதில் நாம கேட்கிறோம், இது கேள்வியே அபத்தம். ஏற்கனவே முதல் அத்தியாயம் இரண்டாவது பாதத்துல முதல் அதிகரணத்துல ஒரு கேள்வி கேட்டுட்டு இருக்கோம், சம்போக பிராப்திரது வைசேஷியாத். இல்லையே உடம்பு இருக்குது, உடம்பு இருக்கிறதுனால உனக்கு வந்து துக்கங்கள்லாம் வந்துருமே, சுகதுக்க அனுபவம் சம்போகம் சுகதுக்க போகங்கள்லாம் வருமே அப்படின்னு கேள்வி கேட்டா அதற்கு பதில் வைசேஷியாத்துன்னு பதில் சொல்லிட்டே சூத்திரக்காரர். கர்ம விஷயத்தும் நமக்கு, அகர்ம விஷயத்தும் அவனுக்கு, அதனால வராதுன்னு ஏற்கனவே சொல்றக்குமே அப்படி இந்த கேள்வி ஏன் வந்தது? ஏற்கனவே சொல்லியாச்சு, நீ கேட்கிற கேள்விக்கு பதில் ஏற்கனவே நாங்க சொல்லிட்டோம், இப்ப எப்படி வந்தது அப்படின்னுட்டு நம்ம கேட்கிறோம். அதுக்கு சாங்கியன்லாம் பதில் சொல்றான், இந்த மாதிரி தப்பிச்சுக்க முடியாது நீங்க. ஏன் அப்படின்னாக்க, அப்ப அங்க கேள்வி வந்தது பதில் சொன்னீங்க உண்மைதான், ஆனா ஒரு விஷயம் பார்த்துக்கோங்க, அங்க என்ன கேள்வி தெரியுமா? உடம்புக்குள்ள இருக்கிறது அதை உண்டி சொல்லித்தங்க. உடம்புக்குள்ளே இருக்கான் இவன், உடம்புக்குள்ளே அவனு கேள்வி கேட்டா அதற்கு உடம்புக்குள்ள வந்ததல்ல, உடம்புக்குள்ள இருக்கிறதுன்றது அவன் இஷ்டப்பட்டு வந்தான் அப்படின்னா பதில் சொன்னான். அவன் அகர்ம விஷயனா போயிட்டதுனால அவனுக்கு எந்த ஒரு சுகதுக்கமும் வராதுன்னு அங்க சமாதானம் சொன்னோம். இப்ப இவன் என்ன கேக்குறான், அங்க உடம்புக்குள்ள இருக்கிறது அவ்வளவுதான், இங்க அப்படி இல்ல, உடம்பே உனக்கு சொந்தமானது, உடம்பே உனக்கு, உடம்புக்கு சுவாமி. இந்த உடம்பு என்ன, நான் என்ன, ஜீவன் என்னுடைய உடம்பு நான், எங்க ரெண்டு பேருக்குள்ளயும் பகவான் பொந்துட்டு இருக்கானோ இல்லையோ, என் உடம்புக்குள்ளயும் பொந்துட்டு இருக்கான், எனக்குள்ளயும் பொந்துட்டு இருக்கான். இப்ப அவனுக்குதான் சொந்தம் இதுன்னு நீங்க சொல்லிட்டீங்க, பரமாத்மாவுக்கு தான் சொந்தம், எனக்கு இந்த உடம்பு சொந்தம், அதனால இந்த உடம்புக்கு என்னென்ன சுகதுக்கங்கள் வருதோ அதை நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். அந்த மாதிரி எம்பெருமானுக்கு இந்த உடம்பு சொந்தமானது, அதாவது எம்பெருமான் தான் சுவாமி இந்த உடம்புக்கு, இந்த உடம்புக்கும் சுவாமி, இந்த சேதனனுக்கும் சுவாமி, சேதனமோ அச்சேதனமோ எல்லாத்துக்கும் சுவாமியா இருக்கிறவன் அவன் தானே, அதனால அவனுக்கு இந்த உடம்பு சம்பந்தமான சுகதுக்கங்கள் வந்துதானே ஆகணும். ஆகையினால நீ வந்து இது மாதிரி நீ சொல்லவே முடியாதே அப்படின்னு கேட்டாக்க, அதற்கு இப்ப சமாதானம் இந்த அதிகரணத்தினால சாதிக்கிற. இப்ப பூர்வபக்ஷ என்ன கேட்டா, நீ விபாகம் சொன்ன, இந்த உடம்பு இந்த ஜீவன் பரமாத்மா இவன் மூணு பேருக்குள்ளயும் என்ன விபாகம் அப்படின்னாக்க, உடம்புன்றது அச்சேதனம் அஜ்ஞமா இருக்குது, ஜீவன் கிஞ்சிஜனா இருக்கான், நிறைய சுகத்தை உடையவனா இருந்தாலும் கர்மாதீனமா போயிட்டதுனால அவனுக்கு அந்த சுகம் வெளியில தெரியல, அதனால கர்ம விஷயனா அள்ளாடுறான். ஆனா பரமாத்மாவோ அப்படி இல்லையே, அவன் நிறைய செய்ய ஆணை உடையவன். இந்த மாதிரி விபாகம் சொன்னியோ, அந்த விபாகமானது சரிவருமா வராதா அப்படின்னு கேள்வி வருது. அந்த விபாகம் சம்பவிக்குமா சம்பவிக்காதான்னு, அந்த விபாகம் சம்பவிக்காதுன்னு பூர்வபக்ஷேபிக்கிறான். ஏன் அப்படின்னா, இப்ப சொன்ன எல்லாத்துக்கும் சேதனமோ அச்சேதனமோ அனைத்துக்கும் ஷரீரியாக ஆத்மாவாக சொந்தக்காரனாக அதாவது சுவாமியா இருக்கிறவன் இவன் தானே, எம்பெருமான் தானே, அதனால இந்த சரீர தன்னுடைய கூடிய சுகங்களா அவனுக்கு இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? ஏன்னா வச்சனமே இருக்கு, நகவை சரீரத்துதான் பிரியாப்பியோ அபகதிரஸ்தி அசரீரம் வா வசந்தம் பிரியாப்பிரியே ஸ்பிருசதா அப்படின்னு இருக்கு. சசரீரனா இருக்கக்கூடியவனுக்கு புண்ணிய பலனோ பாப பலனோ பிரியம் அப்பிரியம் இவைகள் விலகி போகாது, எப்பொழுதும் அனுபவிச்சுன்னு தான் இருக்கணும். அதே இவன் அசரீரியா இருந்தான முக்தி தசையில, முக்தி தசையில இருக்கிற இவனுக்கு அவசியம் அது வந்துடும். எது அபகதி,
இதான் அந்த கிட்ட வருதுன்றது இருக்குதே புண்ணிய பாபங்கள்லாம், புண்ணிய பாப பலன்கள் அதெல்லாம் போயிடும். அந்த அபகதின்றது வந்துடும், தள்ளி போயிடும், அதனால கிட்ட கூட நெருங்காது அப்படின்னு நாங்க சொல்றது வாக்கியம். இப்ப இவன் பரமாத்மா இந்த பிரபஞ்சத்துக்கே ஷரீரி, சொந்தக்காரன், சுவாமி, ஆத்மா, அதனால அவனுக்கு இந்த சுகத்துக்கு அனுபவம் வரும் அப்படின்னு ஆக்ஷேபிக்கிறான். அதற்கு பதில் கிடையாது, இது வரந்தா இந்த வந்து இந்த விபாகம் வரும், விபாகம் தான் வரும், தான் வரும். ஏன் அப்படின்னாக்க, ஜீவனை காட்டிலும் எம்பெருமான் விலட்சணமானவன், அவன் அகர்ம விஷயனா இருக்கிறதுனால பதில் ஒண்ணுதான், கேள்வி மாத்திரம் வேற வேற. கேள்வி அவன் என்ன சொன்னான், கேள்வி இத மாதிரி உடம்புக்கு சொந்தக்காரன் சுவாமி அதனால இவனுக்கு துக்கம் வரணுமேன்னு கேட்டான், அது வராது. சரீரம் இருக்கிறது தான் இந்த முக்கியம், இந்த இடத்துல அகர்ம விஷயத்துவம் கர்ம விஷயத்துவம் இது உபாதி. யாருக்கு கர்ம விஷயத்துவம் இருக்குதோ அவளுக்கு சுக துக்க அனுபவம். அதுக்கு அவனும் அதுக்கு அழகா அவன் கேள்வி கேட்கிறான். அப்படி பார்த்தாக்க இந்த பாபம் புண்ணியம் சொல்றோம் இல்லையோ, புண்ணிய பாபம், அதனால அனுபவிக்கிறது கூட சரீரத்வாரா தான் அனுபவிக்கணும், சரீரத்வாரா தான் அனுபவிக்கணும். சரீரத்வாரா அனுபவிக்கணும்னா இப்ப சரீரம் வந்துருச்சு, அதனாலதான் பிரளய தசையில சரீரம் இல்ல ஜீவனுக்கு. அப்ப புண்ணிய பாபம் இல்லையான்னா, புண்ணிய பாபம் இருக்கு ஆனா சரீரம் இல்லாததுனால அவன் அனுபவிக்கல. அதே சிருஷ்டி திசையில இவனுக்கு உடம்பு வந்துருச்சு, சரீரம் வந்துடவே இவன் சுகதுக்கத்தை அனுபவிக்கிறான், அதனால சரீரத்வாரா தான் அனுபவிக்கிறான். ஆக இவனுக்கும் சரீரம் இருக்கு பரமாத்மாவுக்கும், பரமாத்மாவுக்கு இந்த பிரபஞ்சமே சரீரம்னாக்க அவன் சுகதுக்கங்களை அனுபவிக்கிறான். சாஸ்திர விஷயத்தம் தான் இங்க பிரயோஜகம். நம்ம சம்சாரிகளா இருக்கோம், நம்ம எல்லாருக்கும் சாஸ்திர விஷயத்தம் உண்டு, சாஸ்திரத்தை அனுசரிச்சுதான் நாம போகணும். ஏன்னா அந்த சாஸ்திர விஷயத்துவன்றது சாஸ்திரத்தை அனுசரித்து நாம போகலையே நினைச்சுக்கோங்க, நமக்கு தண்டன் சிக்ஷை உண்டு, தண்டனை உண்டு. அந்த தண்டனை தான் நாம அனுபவிச்சுட்டு இருக்கோம் இப்போ. அதனால சாஸ்திர விஷயத்தையா தது அதிவிருத்தி கிருதக, அதை மீறி நடந்துட்டோம், சாஸ்திரத்தை மீறி நாம நடந்துட்டோம். அப்ப என்ன பண்றது, பெருமாள் நமக்கு வந்து புண்ணிய பாபங்களுக்கு ஏத்த பலத்தை கொடுத்துடுறார். அதனாலதான் சரீரம் உண்டிதான் காரணம்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், அப்ப முக்தனுக்கு அப்படி வராது. ச ஏகதா பவதி திருதா பவதி இத்தியாதினா அவகத சரீரஸ்ய முக்தஸ்ய, முக்தனுக்கு சரீரம் இருக்குன்னு வேதம் சொல்லி கொடுத்த உபனிஷத்து. இவனுக்கு சரீரம் இருந்தாலும் அவன் சசரீரியா தான் இருக்கான், ஆனால் அப்போ அகர்ம விஷயனவன் சசரீரஸ்யாபி அசாஸ்திர விஷயத்தை, அப்ப அவனுக்கு சாஸ்திர விஷயத்தும் கிடையாது, அசாஸ்திர விஷயனாத்தான் அவன் இருக்கான். அதாவது என்ன அர்த்தம், கர்மாக்களை அனுஷ்டிக்கிறது, எதை எதை நம்ம இங்க பண்ணணுமோ அதெல்லாம், அங்க போனா வெறும் கைங்கரியம் தானே. பெருமாள் கிட்ட எப்பொழுதும் பெருமாளை அனுபவிக்கிறது, பெருமாளுடைய திருக்கல்யாணங்களை அனுபவிக்கிறது, அந்த மாதிரி பெருமாளுடைய நியமனத்துக்கு ஏத்த மாதிரி கைங்கரியங்கள் எல்லாம் பண்றது அப்படிதானே இருக்கு. அதனால அசாஸ்திர விஷயத்தையா நிரஸ்த நிகில துக்கத்த தரிசனார், முக்தாத்மாவுக்கு சரீரம் இருக்கு, சரீரம் இருந்தா கூட அந்த சரீரத்தினால அவன் கர்ம விஷயனா இல்லை, அசாஸ்திர விஷயனா போயிட்டதுனால அகர்ம விஷயம், அகர்ம விஷயனா போயிட்டதுனால சுகதுக்க சம்பந்தமே அவனுக்கு இல்லாம நிரதிசயமான ஆனந்தத்தை அனுபவிக்கிறான், ரொம்ப வசந்த ஆனந்தத்தை அவன் அனுபவிக்கிறான். இது எப்படி அப்படின்னா, யதா லோகே ராஜசாசன வஷ்யானாம் தத் சாசன அதிவிருத்தி நிமித்த துக்கான்மய. அதாவது சாசன ராஜசாசன வஷ்யாலா இருக்கும் நாம எல்லாரும், அந்த சாசனத்தை நம்ம மீறிட்டோம்னு வச்சுக்கோங்க, தத் சாசன அதிவிருத்தி நிமித்த துக்கான்மய, அந்த துக்கம் நமக்கு வந்துருமே, நான் தப்பு பண்ணினோன்னாக எனக்கு தண்டிக்கிறா, அது உண்டு. அதனால இந்த இவனுக்கு முக்தாத்மாவுக்கு வராது, ஆனால் பத்தாத்மாவுக்கு இது வரும். அது கூட என்ன, கர்மா இருக்கிறதுனா அப்படிங்கறத இங்க சாதிக்கிற பாஷ்யத்துல இந்த லோகபத்துன்றதுக்கு அவர் வேற மாதிரி சாதிக்கும்போ கடோரமான வனம், அதுல எத்தனையோ கஷ்டங்கள் இருக்குது, ஆனாலும் கூட
அந்த வனத்துக்குள்ள போனா கூட அவனுக்கு வந்து இது வராது, எந்த கஷ்டமும் கிடையாது, எந்த கஷ்டமும் அவனுக்கு கிடையாது. ஏன் எந்த கஷ்டமும் கிடையாது அப்படின்னாக்க, அவனுக்கு வேண்டிய எல்லா ஏற்பாடையும் இவா பண்ணிடுவா. அவளுடைய சேவைக்காரர் இருக்கா பாருங்க, சேவைக்காரர் எல்லாம் அட்டகாசமா பண்றார். சாமன் வயசும் அவன் குழந்த தீர்த்தம் தருவான், அறுசுவை விருந்து கொடுப்பான், நன்னா சாப்பிடுவான், ஆனந்தமா இருப்பான். இது நாங்க சொல்லல, பாஷ்யக்காரர் என்ன சொல்றாருன்னா, வாக்கியக்காரர் திரவிட பாஷ்யக்காரர் உத்தர், அந்த திரவிட பாஷ்யக்காரர் சொல்றாரு. சில பேர் பிரம்ம நந்தின்றா, ஏன்னா நிறைய பேர் டங்கர் இந்த மாதிரி, இப்போ போதாயினர் டங்க பிரம்ம நந்தி அப்படின்லாம் பெரிய பெரிய மகான்கள், அவ வந்து அதுல திரவிட பாஷ்யக்காரன்னு ஒருத்தர். அந்த சுவாமி சாதிக்கிற விஷயம் இது. அவர் வந்து இத மாதிரி சொல்றேனா, அவனுக்கு வந்து பெரிய இதுவான ஒரு தேசம், இது பாஷ்யக்காரர் இதை சொல்லிவிட்டார். இத சொல்லிட்டு அவன் வந்து ராஜாவா இருந்தா கூட, அவன் ரொம்ப கடினமான வனத்துல இருந்தா கூட, வனத்துல எத்தனையோ எல்லாருக்கும் அசௌகரியங்கள் வரும், ஆனால் இவனுக்கு மாத்திரம் ஆனந்தமா இருக்கு. அவனுக்கு வேண்டிய போகங்கள்லாம் எல்லாம் இது பண்றா, அதனால அவன் சுகமா லோகத்தை ரட்சிக்கிறான். அந்த மாதிரிதான் இங்க பரமாத்மாவானவன், பரமாத்மாவானவன் இத மாதிரி இருக்கான். நம்ம அத்தனை பேரையும் ரட்சிக்கிறான், அவனை எந்த தோஷமும் தொடப்படுறதில்லை. அதே நாமெல்லாம் ராஜசாசன அதிவர்த்தியை பண்றோம், தாண்டிடுறோம், உள்ளங்கனம் பண்ணிடுறோம், அதனால நாம கஷ்டத்தை சிக்ஷையை அனுபவிக்கிறோம். இந்த ரெண்டுத்தையும் சாதிக்கிறார். இத முதல்ல இந்த ராஜசாசனாதிபர்த்தியை அதெல்லாம் உதாரிச்சுட்டு, அதன் பிறகு இந்த திரவிட பாஷ்யக்காரர் சாதிச்ச விஷயத்த இவர் சாதிக்கிறார் விம்பரமானார். ஆகையினால இப்போ தப்பு பண்ணினாக்க அந்த தப்புக்கு சிக்ஷையை அனுபவிச்சுதான் ஆகணும் தண்டனைய. எது சாஸ்திர சம்மதம், லோக சம்மதம், அதனால நமக்கு உடம்பு இருக்கிறதுன்றது புண்ணியபாபத்தினால வந்தது, அதனால கஷ்டத்தை அனுபவிக்கிறோம். ஆனா பரமாத்மாவுக்கு அது மாதிரி கிடையாது, முக்தாத்மா மாதிரி அப்படின்னு சொல்ற. அப்புறம் விபாகா, விபாகம் விபாகம் வந்தது எங்க, விபாகன வேறுபாடுன்னு அர்த்தம், பிரிச்சு சொல்றது, அதாவது வைலக்ஷண்யம், ரெண்டு பேருக்குள்ள வேறுபட்டு இருக்கிறது என்று சொல்லது. சூத்திரம் அப்படி வியாக்கியாதம், சூத்திரம் போக்திராபத்தே ரவிபாக சே லோகவ சியா அப்படின்னு சூத்திரார்த்தம் நீங்க சொல்லியாது. உடம்பு இருந்ததுன்னா போக்திருத்தம் வந்துடும், போக்திருத்தம் வந்துருத்தம்னாக்க ஜீவனும் பரமாத்மா ஒண்ணுதான், ஏன்னா இவனுக்கும் சரீரம் இருக்கு அவனுக்கும் சரீரம் இருக்கு அப்படின்னு கேள்வி வந்தது. அதற்கு பதில் விபாகம் உண்டு, சியாத் விபாக சியாத், எப்படின்னா லோகவத்து, லோகத்துல இருக்கா மாதிரி ஒரு ராஜா, அந்த ராஜ திருஷ்டாந்தம் சொல்லி முடிச்சிட்டாரு. அதனால இந்த இடத்துல பகவானுக்கு எந்த தோஷமும் சொல்ல முடியாது, பிரம்ம காரணவாதத்துல எந்த தோஷமும் சொல்ல முடியாது அப்படின்றத பத்தி இந்த அதிகரணத்தினால முடிச்சுட்டார். அப்ப குரு பரம்பராயே நமஹ.